பக்கத்து வாட்டர் பெயிண்டிங் எப்படி பண்ணணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, நமக்கு இந்த ப்ரஷஸ் தேவை, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம், வேஸ்ட் ப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்டர் கலர் பெயிண்ட் தேவை, அப்புறம் பபுள் கவர் தேவை, இந்த மாதிரி ஒரு பபுள் கவர் எடுத்துக்கலாம். பட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் அப்ளை பண்ணுற ஒரு பேட் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம தேவையானது வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி எட்ஜஸ்ட்டில் மட்டும் ஒரு டேப் போட்டு ஒரு டே வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு சீசர் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பபுள் கவரில் பபுள் கவரை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இப்போ முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பேங்கில் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் சிசர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். முதல்ல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு ரெண்டு மூணு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பிக் ஸ்மால் பிக் ஸ்மால்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இந்த ட்ராயிங் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்கை வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.